உலகத்தோட வல்லரசு நாடுகள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் இந்தியாவுக்கும் இப்போ வந்தாகணுன்ற சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கிறப்ப இந்தியர்களாகிய நாம எந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை வாங்க போறோம், அவர் உள்நாட்டில் எந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை உருவாக்க போறோம் அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் பேச போறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா கிட்ட ஆல்ரெடி ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட் இருக்கு, அதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோன்றத பற்றி தான் பேச போறேன். நான் உங்கள் ஆகாஷ், தல் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல அமெரிக்கன்ஸ் கண்டுபிடிச்ச ராபிட் டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். அமெரிக்கன்ஸுக்கு ஒரு பயம் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இப்போது ரெண்டு எதிரிகள் இருக்காங்க, ரெண்டு மெயின் ரைவல், ஒன்று சைனா இன்னொன்று ரஷ்யா. இந்த ரெண்டு ரைவலை தாண்டி உலகம் முழுக்க ஏகப்பட்ட அமெரிக்க எதிரிகள்கிட்ட பல தொழில்நுட்பங்கள் போகுது. உதாரணத்துக்கு இந்த ஹவுத்தீஸ் கையில் ஹைப்பர்சானிக் எவ்வளோ கிடச்சதை கூட நம்ம சொல்லலாம். இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் ஏர்ஃபோர்ஸ், உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் இராணுவ தளவாடங்களை வச்சிருக்கிற அமெரிக்கா, அதுவும் குறிப்பாக அந்த ஏர்ஃபோர்ஸ் செக்டரில் அதிகமான இராணுவ தளவாடங்களை வச்சிருக்கிற அமெரிக்காவுக்கு பாம்பர் ஏர்கிராஃப்டில் ஒரு பற்றாக்குறை வருது. இத்தனை பாம்பர் ஏர்கிராஃப்ட்டுக்கு இத்தனை எதிரி அப்படின்றப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு கிளியரான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்பர்ஸில் இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம பூர்த்தி செய்யலாம் அப்படின்றத அமெரிக்கன்ஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஐடியா தான், அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற கார்கோ டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை பாம்பர் ஏர்கிராஃப்டாக மாற்றலாம் அப்படின்றது. ஸோ ஒரு சிம்பிளான உதாரணத்தோடு நான் சொல்கிறேன். அமெரிக்காவிலேருந்து 5000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு நாடு, அந்த நாடு மேலே பாம்பு போடணும், அந்த நாடு கூட போர் நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல கிளம்புறது அமெரிக்காவோட B-52 அப்படின்னு அழைக்கப்படுற பாம்பர் ஏர்கிராஃப்ட் தான். இது போய் அந்த இடத்துல ஏரியல் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடும். அதுக்கப்புறமா அமெரிக்கன்ஸ் அவங்களோட தரைப்படையை நகர்த்தி கொண்டு போவாங்க. தரைப்படையை நகர்த்துறதுக்கு அவங்க மெயினாக பயன்படுத்துறது கார்கோ டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் தான். இப்போ இந்த இடத்துல ரெண்டு விமானங்களை அவங்க பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஒன்று கார்கோ டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டையும் பயன்படுத்தணும், இன்னொன்று பாம்பர்ஸையும் பயன்படுத்தணும். இந்த ரெண்டு ஆசட்டையும் அவங்க ஒரே நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ரெண்டு ஆசட்டை அவங்க பயன்படுத்தாமல் இதில் பாம்பர்ஸை ஒதுக்கிட்டு வெறும் கார்கோ ஏர்கிராஃப்டை மட்டுமே ரெண்டு ரோலுக்கும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணி அதில் வெற்றி காணியிருக்காங்க. அதாவது இங்கேருந்து கிளம்புற ஒரு கார்கோ டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்டு சோல்ஜர்ஸையும் டேங்க்ஸையும் ஏற்றிக்கிட்டு போகும். போயிட்டு அந்த கண்ட்ரியில் இறங்கினதுக்கப்புறமா, அவர் அந்த கண்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற அமெரிக்காவோட ஏர்பேஸில் இறங்கினதுக்கப்புறமா சோல்ஜர்ஸையும் கார்கோவையும் இறக்கி விட்டுட்டு அந்த பேஸிலிருந்து ஏவுகணைகளை ஏற்றிக்கும். ஏவுகணைகளை ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகிற விமானம் அவங்களோட எதிரி நாடுக்குள்ளே போய் ஸ்ட்ரைக்கை பண்ணிவிட்டு மீண்டும் அமெரிக்காவை நோக்கி வரும். ஸோ ஒரே ஏர்கிராஃப்ட்டு ரெண்டு ரோலுக்கு பயன்படுது. ஏவுகணைகளையும் லான்ச் பண்ணுது, அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு தேவைப்படக்கூடிய சப்ளைஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதை பண்ண முடியுமா நம்மளால், ஃபிசிக்கலி இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் ஒரு மீடியம் ரேஞ்ச் இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைலை C-17 க்ளவ் மாஸ்டர்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது, கிரேட் ட்ராப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை C-17 இருக்கட்டும், C-130 ஹெர்குலிஸ் ரக அமெரிக்காவோட கார்கோ பிளைனாக இருக்கட்டும், நடுவானத்தில் இந்த விமானங்கள் பறந்துக்கிட்டு இருக்கிறப்பயே இதில் இருக்கக்கூடிய கார்கோவை அவங்களால பேராஷூட் மூலமாக கீழே ட்ராப் பண்ண முடியும். இதை ஏர் ட்ராப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சமீபத்தில் ப்ராக்டிக்கலாக பண்ணியும் காமிச்சோம், நம்மளோட கமாண்டோ படைகளை போட்டோம். அதே சமயம் அந்த லேண்டிங் ரப்பர் போட்டையும் நம்ம இதே மாதிரி C-17 க்ளவ் மாஸ்டர் மூலமாக தான் பேராஷூட் ட்ராப் பண்ணோம். ஸோ இதே மெத்தடை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேங்க்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல பலிஸ்டிக் ஏவுகணையை வச்சிடுறாங்க. பலிஸ்டிக் ஏவுகணையை வச்சு அதை ஒரு கிரேட்டில் மவுண்ட் பண்ணி பலிஸ்டிக் ஏவுகணையை அந்த C-17 க்ளவ் மாஸ்டரோட கார்கோ டோர் வெளியே வெளியே தூக்கி போடுறாங்க. வெளியே தூக்கி போட்டதுக்கப்புறமா அந்த ஏவுகணையில் ஒரு பேராஷூட் ஓப்பன் ஆகி அது கரெக்டான பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறமா ராக்கெட் இன்ஜின் ஃபயர் ஆகி அங்கேருந்து அந்த ஏவுகணை பறந்து போகுது. ஸோ ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அமெரிக்கன் C-17 க்ளவ் மாஸ்டர்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஆப்ரேஷன் ராபிட் டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை மெயினாக அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறதே சீனாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான். அண்ட் அமெரிக்கன்ஸ் கிட்ட இருக்கிற B-52 பாம்பர் ரக விமானங்களால் எடுத்துகிட்டு போகிற எடையை விட 3 மடங்கு அதிகமாக C-17 க்ளவ் மாஸ்டரால் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ வரைக்கும் ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட்லேருந்து க்ரூஸ் மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா சில இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் ஏவுகணையில் லான்ச் பண்ண முடியும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த அளவுக்கு தான் கார்கோ கெப்பாசிட்டியில் சைஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு B-52 பாம்பர் ஏர்கிராஃப்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு போகிற எடை அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட கார்கோ ஹேங்கரில் வைக்கிறப்ப அதோடய டைமென்ஷன் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை மட்டும்தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பலிஸ்டிக் ஏவுகணைகள், பெரிய பெரிய 5000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஏவுகணைகளை நீங்கள் B-52 வைக்க முடியாது. ஆனால் ஒரு C-17 க்ளவ் மாஸ்டரோட கார்கோ கம்பார்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு வேற ஒரு மாதிரி இருக்கும். அது பிளெயினுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்காது, அவ்வளோ பெருசாக இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கிற இடத்துல
அதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 டன் வரைக்கும் வரும் பேலோட் கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் பேசிக்காக ஒரு அக்னி ஏவுகணையவே ஒரு C-17 கிலோமாஸ்டர்களை வச்சு லான்ச் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், ஒரு அக்னி ஏவுகணையோட மேக்ஸிமம் ரேஞ்ச் 8000 கிலோமீட்டர், இந்த கார்கோ பிளெயினோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3000 கிலோமீட்டராச்சும் வரும். ஸோ 3000 கிலோமீட்டர் நீங்கள் பறந்து போயிட்டு அங்கேருந்து எதிரியை நோக்கி இந்த அக்னி ஏவுகணையை நடுவானத்தில் லான்ச் பண்ணீங்க அப்படின்னா, அக்னி ஏவுகணையோட ரேஞ்ச் 5000 கிலோமீட்டர்லேருந்து 8000 கிலோமீட்டராக மாறும். ஆர் 8000 கிலோமீட்டரில் இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து 13000-12000 கிலோமீட்டராக மாறும். ஸோ அவ்வளவு தூரம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ரேஞ்சு கம்மியாக இருக்கிற பலிஸ்டிக் ஏவுகணையோட ரேஞ்சை இப்போ நீங்கள் 3000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் இந்த குறிப்பிட்ட கார்கோ பிளைனை பயன்படுத்தி நீங்கள் ஏவுகணையை லான்ச் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இதுதான் அமெரிக்கன்ஸோட கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் படி நம்மளோட C-17 C-130 ஹெர்குலிஸ் விமானங்களை நம்ம இந்த பலிஸ்டிக் ஏவுகணையில் லான்ச் பண்ணுற மாதிரியாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை தான் நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காமிச்சோம். ஒரு ரப்பர் கிராஃப்டை நடுக்கடலில் எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி போய் நம்ம போட்டுட்டு வந்தோம். ஸோ ரப்பர் ஏர்கிராஃப்டை போடுற நமக்கு அந்த இடத்துல ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை லான்ச் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஸோ இதை டிஆர்டிஓ எடுத்து நடத்துனாங்க. சும்மா ஏர்ஃபோர்ஸ் வந்து அதை கீழே போட்டால் மட்டும் பத்தாதுங்க, அந்த ஏவுகணை வந்து சரியான பொசிஷனுக்கு வரணும், வந்ததுக்கப்புறமா அந்த ஏவுகணையோட ராக்கெட் இன்ஜின் ஃபயர் ஆகணும், ஃபயர் ஆகி அந்த இடத்துலேருந்து ஏவுகணை கண்டினியூ ஆகணும். இது வரைக்கும் தரையிலேருந்து தான் டிஆர்டிஓ ஏவுகணைகளை லான்ச் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக பலிஸ்டிக் ஏவுகணைகள். இதை ஒரு விமானத்துலேருந்து கீழே போட்டு நடுவானத்தில் லான்ச் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் யாருமே உருவாக்கலை, அட்லீஸ்ட் இந்தியாவில். ஸோ இதனால் டிஆர்டிஓ இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமை நம்மளால் ரெடி பண்ண முடியும். இந்த சிஸ்டமை நம்ம வச்சுக்கிறதுக்கான மெயின் அட்வான்டேஜ், தரையில் நம்மளோட அக்னி ஏவுகணைகளை நிறுத்தி வைக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நடக்கிறப்ப உங்களோட மிசைல் சைலோஸ் டார்கெட் பண்ணப்படும். எப்படி நம்ம கடலுக்கடியில் நம்மளோட சம்மரின்ஸை நிறுத்தி வச்சு இந்த சம்மரின்ஸின் மூலமாக அணு ஆயுதங்களை லான்ச் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்மளோட கார்கோ பிளேன்ஸை எதிரிகளோட அந்த டெரிட்டரிக்கு பக்கத்துலேயே போக விடாமல் ரொம்ப தூரம் தள்ளி இந்தியன் ஓஷனில் நம்மளால் பறக்க விட முடியும். இல்லை அப்படின்னா எதிரிகள் இல்லாத, யாருமே டிடெக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல இந்த விமானங்களை பறக்க வைக்க முடியும். அதுவும் ஏரியர் ரீஃபியூலிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த விமானங்களோட ரேஞ்ச் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும், 24 மணி நேரங்கள் வரைக்கும் தொடர்ந்து நம்மளால் வானத்தில் இருக்க முடியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின் என்ன பண்ணுமோ அதே ரோலை நம்மளோட கார்கோ பிளேன்ஸாலையும் பண்ண முடியும். ஒரு டிட்டரன்ஸ் டூலாக நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ இதை யூஸ் பண்ணணும்னா அமெரிக்கன்ஸோட அந்த ராபிட் டிராகன் சிஸ்டம் வந்து நமக்கு கிடைக்கணும். அதை எப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணணும். இதை அமெரிக்கன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி அமெரிக்கன்ஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சீனர்களோட எதிரி. ஸோ அதனால் அமெரிக்கன்ஸ் நம்மக்கிட்ட இந்த தொழில்நுட்பத்தை ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அமெரிக்கன்ஸ் எந்தெந்த விமானங்களில் இந்த ராபிட் டிராகன் சிஸ்டமை டெப்ளாய் பண்ணுன்னு நினைக்கிறாங்களோ அதே விமானங்கள் நம்மக்கிட்டே இருக்குது. C-130 ஹெர்குலிஸ் ரக விமானங்களும் இருக்குது, C-17 லவ் மாஸ்டர் ரக விமானங்களும் இருக்குது. ஸோ ஒன்று, அமெரிக்கன்ஸ் நமக்கு இந்த தொழில்நுட்பங்களை தந்து நமக்கு இந்த ப்ராசஸில் அசஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட டிஆர்டிஓ தானாகவே முன் வந்து அமெரிக்கன்ஸ் பண்ண மாதிரி இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை நம்மளோட விமானத்துலேருந்து லான்ச் பண்ணலாம். பலிஸ்டிக் ஏவுகணைகளே நம்மளால் லான்ச் பண்ண முடியும் அப்படின்றப்ப நம்மளால் க்ரூஸ் மிசைல்ஸையும் லான்ச் பண்ண முடியும். யாருக்கு தெரியும், P-8 பொசைடானில் எப்படி அதோட ரெக்கையில் ஒரு ஏவுகணையை மாட்டி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி C-17 க்ளவ் மாஸ்டரோட ரெக்கையில் பிரம்மோஸ் ஏவுகணைகளை கூட நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோமே சுக்காய் விமானத்தில் இன்டகிரேட் பண்ண மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அமெரிக்கன்ஸ் ஜஸ்ட்டு பிளேயர் சொல்லி தான் போட்டு வச்சுருக்காங்க, அதை அப்படியே நம்ம டெவலப் பண்ணிட்டே போக முடியும். எண்ணற்ற கேப்பபிலிட்டிஸ் இருக்குது இந்த கார்கோ பிளேனை பயன்படுத்தி, என்னென்னமோ காரியங்கள் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கிளியரான எக்ஸாம்பிள், பாம்பர் ஏர்கிராஃப்ட் இருக்கோ இல்லையோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கானது. ஸோ போர்க்காலங்களில் நம்மளோட கார்கோ ஏர்கிராஃப்ட் ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்டாக வேலை செய்யும் அப்படின்றது ஒரு பக்கம்தான். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற இதர எக்யூப்மெண்ட்ஸையும் நம்ம வீக் பண்ணி வேறு ரோலுக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும். இதை வார நேரத்தில் நம்ம எப்படி சாணக்கியத்தனமாக பயன்படுத்துகிறோன்றதுல தான் இருக்குது. இந்த அறிவு ஒரு இராணுவத்துக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த இராணுவத்தால் போரில் ஜெயிக்க முடியும். இதை தாண்டி வெறும் எக்யூப்மெண்ட்டை மட்டுமே குமிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த இராணுவம் வந்து உலகத்திலே பலம் வாய்ந்த இராணுவம் அப்படின்னு சொல்கிறது வந்து சுத்த மடத்தனம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பார்த்தா தவறை தெரிந்து கொள்ள TPDS பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பார்த்து நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.